வணக்கம், இது உணவே மருந்து தமிழ். இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது ரீஃபைண்ட் ஆயில் எப்படி பண்றாங்க, நல்லெண்ணெய் எள்ளுல இருந்து எடுக்கிறாங்க, கடலை எண்ணெய் கடலையில இருந்து எடுக்கிறாங்க, இந்த ரீஃபைண்ட் ஆயில எதுல இருந்து எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு உதாரணத்துக்கு சோயாபீன் ஆயில் எப்படி பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். அந்த சோயாபீன் விதையை எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி, அந்த சுத்தப்படுத்தின விதையை நல்லா கிரைண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து, அந்த அழுத்தப்பட்ட அந்த விதையை சால்வெண்ட்டு கலந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அதிலிருந்து ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த ஆயிலை எடுத்து டீகம்மிங் பண்ணுவாங்க. அந்த டீகம்மிங்கிறது என்னென்னா ஆயிலோட பளவளப்பு தன்மையை குறைக்கிறதுக்கு. இது இப்படி பண்ணுறப்ப பாஸ்போலிபிட் அப்புறம் அந்த புரதமும் போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நியூட்ரலைசிங் பண்ணுறாங்க. இந்த நியூட்ரலைசிங் பண்ணுறப்ப காஸ்டிங் சோடாவை சேர்த்து பண்ணுறாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் கொழுப்பு போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ப்ளீச்சிங். ப்ளீச்சிங்கிறது ஒன்றும் இல்லை, அதோட நிறத்தை மாற்றுறது, சுத்தப்படுத்துறது தான். நம்ம துணியை சுத்தப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி சுத்தப்படுத்துறது தான், எண்ணெயை சுத்தப்படுத்துறது. கட்டக்கடைசியாக வேக்கம் ட்ரையிங் பண்ணுறாங்க. இதில் எண்ணெயை நல்லா குளிர வச்சு அந்த எண்ணெயை நமக்கு தேவையான பாக்கெட் பாட்டில் அப்புறம் எப்படி எப்படிலாம் தேவையோ அந்த மாதிரி வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் இந்த ரீஃபைண்ட் ஆயில். ரீஃபைண்ட் ஆயிலையும் நம்மளோட செக் எண்ணெயும் கம்பேர் பண்ணுறப்ப செக் எண்ணெய் நல்லது. ஏன்னா செக் எண்ணெயில் இதயத்துக்கு தேவையான ஹச்டிஎல் கொழுப்பு நல்லா இருக்குது. நம்ம உணவே மருந்து தமிழ் இணையதளத்தில் உணவு, மனம் மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய 750 அதிகமான தகவல்கள் இருக்குது. இணையதளத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இப்போவே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.